மலேசிய இந்தியர் கால்பந்து சங்கமான மீஃபா ஏற்பாட்டில் 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மீஃபா பியோன் கால்பந்து போட்டி டிசம்பர் 7-8 தேதிகளில் பினாங்கில் சிறப்பாக நடந்து முடிந்தது. மாய்காவின் கல்விக்கரமான MIED இணை ஏற்பாட்டில் USM கோப்பா அரேனா அரங்கில் நடைபெற்ற அப்போட்டியில் நாடளாவிய நிலையில் தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 80 குழுக்கள் ஆடவர் மகளிர் பிரிவுகளில் பங்கெடுத்தன. மொத்தம் 1200 மாணவர்கள் பங்கேற்றதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய B12 போட்டியாக இது திகழ்கிறது. மாய்கா தேசிய துணைத் தலைவர் டதோஸ்ரீ எம் சரவணன் அப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தாம் இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சராக இருந்த காலத்திலேயே தமிழ் பள்ளி மாணவர்களின் கால்பந்தாட்ட வளர்ச்சியில் மீஃபா காட்டிய அக்கறையை நன்கறிவதாக அவர் தமதுரையில் கூறினார். MIED மூலமாக மாய்கா ஏற்பாடு ஆதரவை வழங்கியமைக்காக அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரனுக்கு மீஃபா தலைவர் KV அன்பானந்தன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்வேளையில் போட்டியில் வாகை சோடிய ஐலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளிக்கும் பங்கெடுத்த மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பந்து விளையாட்டு ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ஏன்னா வேற பொழுதுபோக்குக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய விளையாட்டுக்கார வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஊக்குவிதி கொடுத்து தான் ஒரு ஒரு மாணவர்களை வேறு வேறு சம்பந்தப்பட்ட தீய செயல்பாடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்வு அது இல்லாமல் ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் சம்பந்தப்படுற நிகழ்வு எல்லாமே தவிர்த்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அவங்க வெற்றி பண்ணு அவங்க ஆரோக்கியமாக இருக்குது அவங்க சிந்தனை வளர்ச்சிக்கு எல்லாமே முதுகெலும்பாக இருக்கிற இந்த போட்டிகளில் அவங்க கலந்து வெற்றி படத்து மட்டுமில்லை அவங்க கலந்துக்கிட்டாங்களே ஒரு பெரிய வெற்றி தான். இந்த அடிப்படையில் MIED சார்பாக நாங்கள் எங்களோட ஸ்போர்ட்ஸ் கிளப்பு சகோதரர் என்ட்ரூ மூலமா இப்போ எல்லா தமிழ்களிலும் எந்தெந்த நிகழ்வுக்கு நம்ம உதவி செய்து அங்குள்ள மாணவர்களும் மாணவிகளும் இந்த மாதிரி போட்டிகளை கலந்துருக்கணும்னு சொல்லி நாங்கள் பாடுபட்டுருக்கோம். அதுவும் இப்போ கால்பந்து போட்டியில் மீஃபா கூட இணைந்து வேலை செய்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 1200 மாணவர்கள் கூடின ஒரு நிகழ்ச்சி மீஃபாக்கும் என் மாணவர்கள் நன்றியாக வாழ்த்துக்கொண்டு இலைமறை காயாக உள்ள நமது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர இது போன்ற நிகழ்வுகள் துணை புரியும். அதோடு பயனற்ற வழிகளில் நேரத்தை கழிப்பதை விடுத்து விளையாட்டில் சிறந்து விளங்க மாணவர்களை ஊக்குவிக்கும். இது போன்ற நன்முயற்சியில் மீஃபாவுடன் இணைந்து செயலாற்றியதில் மாய்காவுக்கும் MIED-க்கும் மகிழ்ச்சி என்றார் அவர். போட்டி சிறப்பாக நடைபெற உதவிய அனைவருக்கும் MIED MIC கல்விக்குழுவின் தலைவரான ஆண்ட்ரூ டேவிட் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.